எல்லாம் வணக்கம். நான் பிரெயின் மேண்டிஸ் கூப்பு இந்தியாவோட மாஸ்டர் பேச்சு முத்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைகர் செகண்ட் பேசிக். இன்னைக்கு நம்ம டைகர் செகண்ட் பேசிக் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா கத்துக்க போறோம். எப்பவும் போல நம்ம லெக் மூவ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக் ஓபன் பண்ணி ஆஃப் ஸ்டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே திரும்பி பாருங்க, ஒரு டைகர் ஸ்டான்ஸ். அதாவது இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரைட் லெக் இருக்குது, சேம் அந்த ரைட் லெக்கை நம்ம அப் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், அதே லெக்கை நம்ம கொண்டு போய் ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ் போட்டுட்டு சேம் அதுக்கப்புறம் ஒரு கேட் ஸ்டான்ஸ். எந்த லெக்கை முன்னாடி போட்டோமோ அதே லெக்கை பின்னாடி இழுக்கிறோம், புரிதுங்களா? சேம் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிராஸ், அதாவது ஒரு கேட்டுக்கு அப்புறம் ஒரு கிராஸ் ஸ்டான்ஸ் வருது, சரிங்களா? இப்போ வந்து ரைட் லெக் முன்னாடி லெஃப்ட் லெக் பின்னாடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட் லெக்கை அப் பண்ணுறோம், சரிங்களா? லெஃப்ட் லெக்கை அப் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், லெஃப்ட் லெக்கை முன்னாடி கொண்டு போய் ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ் போடுறோம். இப்போ நம்ம அந்த காலை நல்லா கவனிங்க, பின்னாடி வந்துட்டு அதே கால் வந்து முன்னாடி போகுது, புரிதுங்களா? அதாவது லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி வந்து முன்னாடி போகுது ஃபார்வர்ட் ஸ்டான்ஸுக்கு. சரி, அதுக்கப்புறம் ரைட் லெக்கை முன்னாடி போட்டு ஒரு கிராஸ் ஸ்டான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ், லெஃப்ட் லெக் வந்து முன்னாடி போகுது, அதாவது சின்னதாக ஒரு மூமெண்ட்டோட, சரிங்களா? நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆஃப் ஸ்டான்ஸ், அப்படியே திரும்புகிறோம் ஒரு ஆஃப் ஸ்டான்ஸுக்கு திரும்பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா அதாவது லெக் சேஞ்ச் பண்ணுறோம். காலை வந்து இப்போது லெஃப்ட் லெக் வந்து பின்னாடி போயிடுச்சு, ரைட் லெக் வந்து முன்னாடி வந்துருச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம ரைட் லெக்கை அப் பண்ணுறோம், சரிங்களா? அதாவது ரைட் லெக்கை அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு, அதாவது நம்ம ரைட் லெக்லேயே ஒரு கார்ட்வில், சின்னதாக ஒரு ஸ்விங் மாதிரி பண்ணி நம்ம கார்ட்வில் அடிக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு க்ரௌட் ஸ்டான்ஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து ரைட் லெக் முன்னாடி போய் ஒரு கிராஸ் ஸ்டான்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இப்போது லெஃப்ட் லெக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ணி ஒரு ஃபார்வர்ட் ஸ்டான்ஸ். சேம் இந்த இடத்துலேருந்து, அதாவது நம்ம கிராஸ்லேருந்து ஃபார்வர்ட் ஸ்டான்ஸுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப் ஸ்டான்ஸில் வந்து முடிக்கிறோம், புரிஞ்சுங்களா? ரைட் லெக்கை கொண்டு வந்து போட்டு முடிச்சிடும், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ கவுண்ட் தரேன், என் கவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரெடி? 9 10 11 12 13 14 15 16 17 18. குட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கால் பார்த்தாச்சு, கை மட்டும் இப்போ க்ளோஸாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து முன்னாடி பஞ்சு வரங்க, லெஃப்ட்டு முன்னாடி ரைட்டு பின்னாடி இருக்குது, நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு அப்பர் பிளாக் ஒரு பஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ரைட்டு மேலே, இப்போ லெஃப்ட்டு கீழே. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கிளாப், இது வந்து லெஃப்ட்டு தான் வந்தது, லெஃப்ட்டில் தான் வந்து அட்டாக் பண்ணுறோம். சரி, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி லெஃப்ட் வந்து கீழே போயிடுது, ரைட்டு மேலே வருது. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் புஷ், அதுக்கப்புறம் கீழேருந்து கை வந்து மேல் நோக்கி ஒரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாருங்கள் கை வந்து டபுள் புஷ் பண்ணுறோம். இப்போ லெஃப்ட்டு மேலே கீழே ரைட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு புஷ் பண்ண போகிறோம், பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் ரைட் முன்னாடி வரணும், அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, பார்த்தீங்களா? எது கடைசியாக வந்து லெஃப்ட், லெஃப்டில் ஆரம்பித்து லெஃப்ட்லேயே முடிக்கிறோம். அதுக்கப்புறம் லெஃப்டில் ஒரு பஞ்ச், அதுக்கப்புறம் ரைட், அதுக்கப்புறம் லெஃப்ட், புரிதுங்களா? இப்போ வந்து ரைட் ஹேண்ட் வந்து பிளாக் மேலே இருக்குது, நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கையை க்ளோஸ் பண்ணி பாருங்கள் டபுள் சைட், டபுள் அவுட் சைட் பண்ணுறோம், அவ்வளோதான், பிளாக் பண்ணுறோம். சேம் அதுக்கப்புறம் கீழேருந்து கை வந்து மேலே போய் ஒரு மேலே வந்து அட்டாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் திருப்பியும் கிராஸில் வந்து அட்டாக் பண்ணுது, சரிங்களா? அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளாக், அதாவது ரைட்டில் பிளாக் லெஃப்ட்டில் கீழே, அதே மாதிரி லெஃப்ட்டு மேலே போயிடுது, ரைட்டு கீழே வருது இந்த தடவை,
புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து அப்படியே மாறிடுச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது அப்பர் பிளாக் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பிளாக் போகுது, ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச். புரியுதுங்களா? இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லெஃப்ட் வந்ததில் இப்போ ரைட்டு முன்னாடி வருது, அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? நான் இப்போ கவுண்ட் தரேன், என் கவுண்டை ஃபாலோ பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. குட். ஓகே, புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், லெக் மூவ்மெண்ட். எப்பவும் போல் நம்ம லெக் மூவ் பண்ணோம், அதுக்கு ஒரு கையை க்ளோஸாக பண்ணோம். இது ரெண்டத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் பார்த்த டைகர் செகண்ட் பேசிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மீதி இருக்கிறதெல்லாம் வரக்கூடிய கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.